அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவின் விரிப்பை நோக்கி வசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் இல்லை. பல் அந்தும் யௌமைதின் கதீர், கதீர், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி. உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள், எந்த நாட்டிலும் முதல் தரம், உலகத்தின் மெஜாரிட்டி. ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகனை சாட்டுவான். ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? என்ன காரணம்? அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா? இல்லை. உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி.